மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஈஸியான ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே க்ரீட்டிங் கார்டு பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். நான் வந்து ரெட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸோ நடுவில் வந்து 18 சென்டிமீட்டர் வர மாதிரியும், ரெண்டு சைடில் வந்து 10 சென்டிமீட்டர் வர மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டாக வரல அப்படின்னா, ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட்டின் வரைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் இது மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டின் தான் வரையணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச சர்க்கிள், ஸ்கொயர், எந்த ஷேப்ஸ்னாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு A4 சைஸில் இருக்க வந்து ஒரு பிளாக் ஷீட் வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு பிளெயின் ஷீட்டு. அதை வந்து நான் வந்து ஒரு சைட் சின்னதாகவும் ஒரு சைட் பெருசாகவும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேட்டர்ன் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நான் வந்து அந்த சின்னதாக ஒரு சைடில் மட்டும் வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு சைட் மட்டும் தான் ஸ்டிக் பண்ணுறேன், இன்னொரு சைடு ஃப்ரீயாகவே விட்டுடுறேன். அப்போ தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இது லுக் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இந்த சென்டர் பார்ட்டை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தால் வந்து எழுதிக்க போகிறேன். நான் இந்த கார்டு வந்து சிஸ்டர் பர்த்டே கார்டு பண்ணுறனால நான் வந்து சிஸ்டருக்கான ஒரு விஷயத்தை தான் எழுதிக்கிறேன். நீங்கள் சிஸ்டர்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைன்னா பிரதர், யாருக்குனாலுமே வந்து நீங்கள் வந்து விஷயம் எழுதிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ட்ராயிங் இல்லை வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் இந்த சென்டர் பார்ட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிளாக் கலர் ஷீட் அப்படின்றனால சில்வர் கலர் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் பார்க்க நல்லா ஷைனிங்காக தெரியுமே அப்படின்னு. நீங்கள் வேறு கலர் பேப்பர்ஸ், ஒயிட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கெச்சர்ஸ் இல்லை கலர் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேப்பரில் வந்து ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேப்பர் வந்து நல்லா ரவுண்ட் சர்க்கிள் ஷேப் இருக்கிற பேப்பரை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் வந்து ஒரு கர்வ் மாதிரியான ஒரு லுக் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரியான ஒரு இதில் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பார்ட் இல்லை ரெண்டு பார்ட்டை மட்டும் பெட்டல்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கம் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து அதுக்கு வந்து பார்டர்ஸ் மாதிரி சும்மா பார்டர்ஸில் மட்டும் ஸ்கெச்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர் ஃப்ளவர்ஸ்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைடில் இருக்க பெட்டல்ஸ்னால் நான் நல்லா ஃபுல் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ளவருக்கான ஒரு ஒரிஜினாலிட்டி லுக் வந்து இருக்கும். எல்லா கார்னர்ஸையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் பென்சில் யூஸ் பண்ணி தான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த பெரிய ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து லைட்டாக கம் போட்டுட்டு இந்த சின்ன ஃப்ளவர் வந்து அதை சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதுக்கு அடுத்து கூட இன்னும் 2-3 லேயர்ஸ் வந்து வச்சுக்கலாம், பட் நான் இது ரெண்டே போதும்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அதுலேயே நான் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸும் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் ஃப்ளவர்ஸுமே வந்து பண்ணியிருக்கேன், பெருசுமே பண்ணியிருக்கேன். இப்போ அந்த நம்ம பண்ண க்ரீட்டிங் கார்டுக்கு உள்ளே வந்து நம்ம அந்த பண்ண பிளாக் கலர் பேப்பர்ஸையும் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ சைடில் டெக்கரேஷனுக்காக நம்ம பண்ண ஃப்ளவர்ஸையும் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ கம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஸ்டிக் ஆகிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி சைடில் வந்து எத்தனை ஃப்ளவர்ஸ்னாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெண்டு கார்னர்ஸ்லேயும் ஆப்போசிட் கார்னர்ஸ்லேயும் ரெண்டு ஒட்டிட்டு இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் அந்த பேட்டர்ன் ஷீட்டில் இருக்கிற மீதி பேப்பர்ஸ்லாம் வச்சு ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதை கார்னர்ஸ்லலாம் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்கரேஷனுக்காக மார்க்கர்ஸ் வச்சு ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்டார்ஸ் இல்லைனா ஹார்ட்டின்ஸ் இல்லைனா ஹாப்பி பர்த்டே விஷஸ் அது மாதிரி நம்ம அந்த மீதி இருக்கிற ஸ்பேசஸ் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஒயிட் சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே ரெட், ஒயிட் அண்ட் பிளாக் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதனால நான் வந்து ஒயிட் கலர் ரிப்பன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து கட்டிடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளான க்ரீட்டிங் கார்டு உங்களுக்கான பிடிச்சவங்களுக்கான பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு அவங்களோட பர்த்டேவை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மை அப்கமிங் வீடியோ கைஸ்.